இன்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி சென்ற ஆண்டும் கொரோனா அலையில் ஒன்றிணைவோம் வா, அதாவது மனதால் ஒன்றிணைவோம் வா, மக்களோடு ஒன்றிணைவோம் வா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் சென்ற பேரிடர் வந்து நடந்த பொழுதும் முதலரை வந்த பொழுதும் சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்தார்கள். மக்கள் அதற்காக ஒரு நல்ல பதிலை இந்த தேர்தலில் அளித்து தலைவர் தளபதி அவர்களை முதல்வர் ஆக்கியிருக்கிறார்கள். இன்று முதல்வரான பிறகும் அந்த உழைப்பை குறையாமல் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறார். அவர் வழியில் நாங்களும் இன்று ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பகுதி வட்ட நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் இன்று அவர்களுக்கு அரிசி கொடுத்திருக்கிறோம். இது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், இதை தொடர்ந்து செய்வோம். நீண்ட நாள் கோரிக்கையை கடிதம் மூலமாக மத்திய அரசு இப்போ எம்பிக்களுக்கான நிதிகளை ஒதுக்கியிருக்காங்க. இப்போ உங்களிடம் வந்து சேர்ந்துருச்சிங்களா? என்ன மாதிரி பணிகள்லாம் மேற்கொள்ளிருக்கீங்க எம்பி நிதியிலேருந்து? அதாவது 2019-20 அந்த ஆண்டு தான் வந்து நாங்கள் முதல்ல எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் போய் இது பண்ணோம். அந்த ஆண்டில் வந்து 5 கோடி ரூபாய் எம்பி நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டியது. இந்த கொரோனா வந்ததுனால 2.5 கோடி மட்டும் கொடுத்துட்டு மீதியை வந்து அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த நிலுவையில் இருக்கும் அந்த தொகையையும் அடுத்த நிதியாண்டு 2021-22 அதற்கான 5 கோடியையும் கொடுத்து 2022-23 இப்பொழுது ஆரம்பித்துவிட்டது. அதற்கான நிதியையும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். இதை நான் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இந்த 5 கோடி பத்தாது, ஏன்னா 5 கோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 கோடி இருந்தது, அதை 5 கோடின்னு உயர்த்தி தந்திருக்காங்க. அதே போல் இந்த 5 கோடின்றத வந்து 10 கோடியாக உயர்த்தி தரணும் அப்படின்றதையும் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கேன். மீண்டும் கடிதம் மூலமாக அதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம். ஏன்னா போன லாக்டவுன் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தது, போன ஆட்சியில் இந்த ஆட்சி வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லைன்றாங்க. போலீஸ்களை எதிர்த்து கேட்குற சூழ்நிலை நடந்துட்டுருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறப்பவே போலீஸ் வந்து மக்களுடன் ஒரு நட்புணர்வுடன் பழக வேண்டும். அதாவது போலீஸ் அப்படின்னாலே வந்து லத்தி எடுத்து அடிக்கிறது, ஏன்னா லாக்டவுன்னு பார்த்தாலே நமக்கு வந்து லத்தியை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, இதுதான் ஞாபகம் வரும். அதைவிட கொடுமை சென்ற ஆட்சியில் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து போலீஸருடைய தாக்குதலால் உயிரிழந்தார்கள். அதை போன்ற எந்த சம்பவங்களும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய இந்த தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட ஆட்சியில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. அதே சமயத்தில் மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், இதை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று கூட வந்து ஒரு லாயர், ஒரு லேடி வந்து போலீஸை வந்து ரொம்ப இதுவாக பேசியிருக்காங்க, அது வருத்தப்பட வேண்டிய விஷயம். போலீஸுக்கும் அவங்களும் அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க, நாம் வந்து அவர்களுடன் ஒத்துழைப்பு தந்து இந்த பேரிடலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய தாக்கம். எதிர்கட்சியாக இருக்கும்போது கொரோனாவில் இருந்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார் MK Stalin அவர்கள். இப்போ முதலமைச்சர் ஆளுங்கட்சி ஆகிடுச்சு, இப்போ இறந்தவங்களாம் எவ்வளோ கொடுப்பார்? இது உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு கொடுத்திருக்காரு? எதிர்கட்சியாகவும் 1 கோடி சொன்னாரு, இப்ப ஆளுங்கட்சியாக 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். இதற்கு மேல் அதற்கு மேலும் ஏதாவது கொடுப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஊசி தட்டுப்பாடு இருக்குன்ற எது எந்த அதாவது இப்போ இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் வந்து இந்த வேலையெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம, ஏன்னா இன்று லாக்டவுன்னு நீங்கள் சொல்கிறப்போ அனைத்து துறையுமே லாக்டவுன் அப்படின்றது இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்கிறது பார்த்தீர்கள் என்றால் வட மாநிலத்தவர்கள் தான் வந்து நிறைய பேர் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த வேலையை துரிதமாக செயல்படுத்தி விரைவில் முடிக்க வேண்டும் என்பது தான் எங்கள் கொள்கை. இந்த கொரோனா பேரிடர் காலம் அதனால் கால நிர்ணயம் செய்ய முடியாது, ஆனால் விரைவில் அதை முடிப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்வோம். இந்த கருப்பு பஞ்சுக்கு சிகிச்சைக்காக இந்த அரசு ஸ்டான்லி மனுவில் தனியாக பிளாக் இருக்கிறதா சொல்லிட்டாங்க, இது அங்கே மட்டும்தான் செயல்படுமா இல்லை வடச்சனையில் வேறு ஏதாவது பல்வேறு பகுதிகளில் தொகை போல இருக்கா? அதாவது இந்த மியூகார் மைக்கோசிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு பஞ்சை அப்படின்றது வந்து நோய் தடுப்பு குறைவாக இருப்பவர்களுக்கு தாக்கும், அதாவது சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, இல்லாட்டி ஏதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு, இல்லை இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரும். இது மாதிரி வர்றது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே மொத்தமாக எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பேருக்கு இருக்குது. இதற்கு தேவையான மருந்து அதாவது லைபோசோமல் ஆம்ஃபிட்டர்சின் பி அப்படின்வாங்க 50 mg, அது வந்து மத்திய அரசாங்கம் தான் நமக்கு வந்து அவங்க தொகுப்பில் இருந்து தான் நமக்கு கொடுக்கணும், ஏன்னா அது வந்து நம்ம ஊரில் அவைலபிளாக இல்லை.
அதை மத்திய அரசாங்கம் போதிய அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே பலர், அதாவது தலைவர் முதல்வர் அவர்களும் அமைச்சர்களும் அனைவருமே வந்து அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக அதற்கு செவி சாய்த்து கொடுப்பார்கள். இது வந்து ஸ்டான்லியில் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கன்றது கிடையாது, பல மருத்துவமனைகளில் பார்க்குறாங்க. ஸ்டான்லியில் அதுக்குன்னு தனியாக ஒரு வார்டு பிரத்யேகமாக, ஏன்னா முன்னாடி வந்து இருந்த கேசஸை விட இப்போ ஜாஸ்தி ஆகுது அப்படின்றதுனால அதை பார்த்து கொள்வதற்காக என்று பிரத்யேகமாக ஒரு வார்டு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. சார், திருவற்றியூரில் கழிவறை குளிப்பிட வசதியோட ஒரு கழிவறை இருந்து சார், அது வந்து மூடிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலையோர மக்கள், தெருவோர மக்கள் அவங்கெல்லாம் வந்து சுகாதாரமாக வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லை. அதை மாதிரி திரும்பவும் கட்டித்தர உங்கள் ஆட்சியில் எதனா ஏற்பாடு செய்யப்படுமா? எங்களுக்கு கோரிக்கை கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அதை நாங்கள் பரிசீலிப்போம். இது பொதுமக்களோட கோரிக்கையாகவே நீங்கள் எடுத்துங்க சார். எடுத்துக்கிறேன், நீங்கள் அதை ஒரு மனுவாக கொடுத்துருங்க. சார், இப்போ நீங்கள் நடத்திட்ட உதவிகளில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சம் உங்களுடைய நிர்வாகிகளுக்கு ஒவ்வொரு வார்டாக பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகளுக்கு கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு சோசியல் டிஸ்டன்ஸை பின்பற்றணும் சொல்லி அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கா இல்லையா? அதாவது சோஷியல் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு நியூஸ் பைட் எடுக்கிறேன்னு மறந்தீங்கன்னா உங்ககிட்ட சொன்னாலும் நீங்களும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறதில்ல. நான் இப்போ பேசுகிறேன், நம்மளை சுற்றி இருக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இந்த மாஸ்க்கு பாக்கெட்டில் வந்து எப்போவுமே ஒரு சானிடைசர், அதாவது நீங்கள் கையிலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் முடிந்தவுடன் கையில் வச்சுக்கிட்டு இம்மீடியட்டாக போய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நான் நீங்களும் பொதுமக்களில் ஒரு ஆள் தானே, நீங்களும் பொதுமக்களுக்கு சார்ந்தவர்கள் தானே நீங்கள். அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே பொதுமக்கள் தான், நாங்களும் பொதுமக்கள், எல்லாருமே பொதுமக்கள் தான், எல்லாருமே அதை மெயின்டைன் பண்ணணும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.